நல்ல விடயங்களை சொல்லுங்கள். இன்று வாட்ஸ்அப் முகநூல், இன்ஸ்டாகிராம் போன்ற பல சமூக ஊடகத்தின் மூலம் தங்களுக்கு வரும் அனைத்து தகவல்களையும் மக்கள் மிக எளிதாக மற்றவர்களோடு பகிர்ந்து வருகிறார்கள். அப்படி பகிர்ந்து கொள்ளும் தகவல்கள் பெரும்பாலும் இச்சமூகத்தை பாதிக்கும் தகவல்களாக இருக்கிறது. எப்படிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்றால், மற்றவர்கள் மனதை பாதிக்கின்ற சமூகத்திற்கு எதிரான விடயங்கள் தவிர மற்றவற்றை, நலமானவற்றை பகிரலாம். ஒருமுறை தத்துவ ஞானி ஒருவரிடம் மூன்றாம் நபரை குறித்து ஒருவர் சொல்ல வந்தார். அந்த மனிதனை பார்த்து அந்த ஞானி, சற்று பொறு, எனது மூன்று கேள்விகளுக்கு முதலில் பதில் சொல், அதன் பின்பு நீ சொல்ல வேண்டியதை சொல்ல துவங்கலாம் என்றவர், நீ சொல்ல விரும்பும் தகவல் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதா என கேட்டார். வந்தவர், தெரியாது என்றார். அடுத்த கேள்வி, அப்படியானால் நீ சொல்ல போகின்ற தகவலால் எனக்கு ஏதாவது பிரயோஜனப்படுமா, பிரயோஜனம் உண்டாகுமா என்று கேட்டார். அதற்கும் இல்லை என்றே அவரிடத்தில் பதில் வந்தது. மூன்றாவது கேள்வி, அந்த தகவல்களை என்னிடத்தில் நீ சொல்வதால் உனக்கு ஏதாவது லாபம் இருக்கிறதா என கேட்டார். அதற்கும் இல்லை என்றார் அவர். நீ என்னிடத்தில் சொல்லும்படி கொண்டு வந்த செய்திகளால் எந்த பலனும் உனக்கும் இல்லை, எனக்கும் இல்லை, அதை குறித்த ஊர்ஜிதமும் உனக்கு இல்லை. எனவே அப்படிப்பட்ட செய்தியை என்னிடம் சொல்லாமல் இருக்கலாம் என்றாராம். ஆம், நமக்கு ஊர்ஜிதப்படாத, எந்த விதத்தில் பிரயோஜனப்படாத, தேவையற்ற விடயங்களை பகிர்வதை விட்டுவிட்டு நல்ல விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நாம் ஆவல் கொள்வோம். ஒருமுறை ராஜா ஒருவர் ஒரு அயல் தேசத்தைச் சேர்ந்தவருக்கு கொடிய சிறை தண்டனை விதித்தார். தண்டனை பெற்றவர் அவரது மொழியில் ஏதேதோ கத்திக் கொண்டே சென்றார். இரண்டு வீரர்கள் அவரை இழுத்துக் கொண்டு சிறைக்கு கொண்டு போனார்கள். ராஜாவிற்கு அவன் என்ன சொன்னான் என தெரியவில்லை. தன் அருகில் இருந்த மந்திரிகள் இருவருக்கும் அவன் பேசிய மொழி தெரியும் என்பதால் அவன் என்ன சொல்லிவிட்டு போகிறான் என கேட்டார். முதலாவது மந்திரி, ராஜா, உங்கள் நல்ல குணத்தினாலே கோபப்படாமல் என்னை மன்னித்து விடுங்கள் என சொல்வதாக சொன்னார். அடுத்த மந்திரியோ, உங்கள் மூர்க்கு குணத்தாலே என்னை மன்னியாமல் தண்டிக்கிறீர்கள் என சொல்லுகிறான் என்றார். கிட்டத்தட்ட இரண்டு பேர் சொன்ன தகவலிலும் ராஜா கோபமும் மூர்க்கமும் உள்ளவர் என்பதை குறிப்பிட்டார்கள். ஆனால் முதலாவது மந்திரி அதை ராஜாவிற்கு பக்குவமாக, நன்மை நடக்க வேண்டும் என்ற உணர்வோடு செய்தியை வெளிப்படுத்தினார். அடுத்த மந்திரிக்கோ அந்த பக்குவம் இல்லை. ராஜா முதல் மந்திரியை பாராட்டி பதவி உயர்வு கொடுத்தார். அவர் சொன்னதின்படியே அந்த அயல் தேசத்தாரை விடுவித்து அனுப்பினார். அவனும் மகிழ்ந்தான். நண்பர்களே, ஒரு விடயத்தை எப்படி நாம் வெளிப்படுத்துகிறோம் என்பது மிக மிக முக்கியம். நல்ல மனிதன் தன் நல்ல இருதயத்திலிருந்து நல்லவற்றை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனிதனோ தன் பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாதவற்றை கொட்டித்திருக்கிறான். இது பரிசுத்த வேதாகமத்தின் முத்தான வார்த்தை. நம் இதயத்தை இயேசு நல்ல உணர்வுகளால், நல்ல நினைவுகளால் நிரப்பி நல்லவற்றை நாம் நம்முடைய நாவால் வெளிப்படுத்த அருள் புரிவாராக. காட் பிளஸ் யூ.